ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலே சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் புள்ளி விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த சகரியா யார் எழுதினார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நெகேமியா என்பவர் இதை எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாருக்கு எழுதினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, பாபிலோன் சிறையிலிருந்து மீண்டு வந்த யூதர்களுக்கும் உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இதை எழுதியிருக்கிறார். இது எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்கு முன் 520 518 இது எழுதப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய வசனங்கள் என்று பார்ப்போமே என்று சொன்னால், 9வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் தான் முக்கியமான வசனம். முக்கியமான மனிதர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, செருபாபேல், யோசுவா. முக்கிய இடம் என்று பார்க்கின்ற பொழுது, எருசலேம் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. இதிலே முக்கிய அதிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, 14வது அதிகாரம்தான் முக்கிய அதிகாரமாக இதிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சகரியா வேதாகமத்திலே 38வது நூலாக கருதப்படுகிறது. அதிகாரங்கள் 14 அதிகாரங்கள் உள்ளன. வசனங்கள் 211 வசனங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. கேள்விகள் 27 கேள்விகள் இதிலே அடங்கியிருக்கிறது. கட்டளைகள் 35 கட்டளைகள் இதிலே இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் 4 வாக்குத்தத்தங்கள் இதில் உள்ளது. எச்சரிப்புகள் 226 எச்சரிப்புகள் இதில் இருக்கிறது. நிறைவேறிய தீர்க்க தரிசனம் 31, நிறைவேறாத தீர்க்க தரிசனம் 91 இதில் அடங்கியிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகின்ற சிறப்பு செய்திகள் 59 செய்திகள் இதில் காணப்படுகிறது. நேற்று தினத்திலே இறுதியாக ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். நேற்று நிகழ்ச்சியில் கொஞ்சம் கால தாமதமாக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டது. ஏனென்றால் மின்சார தடை நிமித்தமாக, ஆகவே சிலர் நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதனாலே இதுவரை அனுப்பின எல்லாருடைய பெயர்களையும் நான் அதில் சேர்த்திருக்கிறேன். எல்லாருடைய பேர், முதல்ல இருந்து நீங்கள் கடைசி வரை யாரெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்களோ, உங்கள் எல்லாருடைய பெயர்களையும் இந்த சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் சேர்த்திருக்கிறேன். ஏனென்றால் இரவு 9:30 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப நீங்கள் அநேகர் பார்த்துருக்க மாட்டீர்கள். சிலர் இன்றைக்கு காலையிலலாம் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து அனுப்பின அனைவரும் இந்த நாட்களிலே உங்களுடைய பெயர்கள் இதில் சேர்க்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் கடைசி கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை பெயர் வாசிக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் முதல்ல இருந்து நேற்று வரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய பேர் இருக்கிறது. ஆகவே நிறைய பேரை இதில் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த பெயர்கள் வாசிக்கப்பட மாட்டாது. நாளை தினத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் அனுப்பினருடைய பெயர்களை நான் வாசிப்பேன். இன்றைக்கு எல்லாருடைய பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், இந்த சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் நன்றாக கவனியுங்கள், எத்தனை கேள்விகள் அடங்கியிருக்கிறது. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எத்தனை கேள்விகள் அடங்கியிருக்கிறது, பதில் அனுப்புங்கள். இந்த இரவு 12 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு சோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் எத்தனை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சி அநேக ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். தேவ கிருபை உண்டாகட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தேசமெங்கிலும் ஒரு சமாதானம் நிலவட்டும். சுமூகமான நிலைகள் உருவாகட்டும்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.